வெல்கம் பேக். ஹெவி வெஹிக்கல் மெக்கானிக்கல் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு வால்வோ கேபனுடைய சாகாப்ஜார் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனுடைய வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்வோ 440 வந்து கேபனுடைய சாகாப்ஜார் போச்சு, லீக் ஆகுது பாருங்கள். இது வந்து இது போல் ஸ்ப்ரிங்கோ குள்ளர் வேணும், குள்ளர் இல்லை, நல்லா ஸ்ப்ரிங் போட்டு ஸ்ப்ரிங்கை வந்து பட்டுக்கம்பு வச்சு கட்டிட்டு அப்புறம் கேப்பனை தூக்கணும். கேப்பனை தூக்கினா கொஞ்சம் வந்து எழுந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த போல்டை கழட்டிட்டு இங்கே உள்ள ஒரு நட்டு ஒன்று இருக்குது, இந்த நட்டை கழட்டும். பதினெட்டு சைஸ் நட்டு கழுக்கிட்டு வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் கேபனை தூக்குவோம். ரியரும் போயிருக்கு, ரியர் சாகாப்ஜாரும் போயிருக்கு, மாற்றணும், தூக்குறோம். இது இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பார்ப்போம் கழுப்போம். இந்த அளவுக்கு தூக்கணும் அப்போதும். இப்படி மேலே 8 ஸ்பேனர், 8 ஸ்பேனர் போட்டு 18 ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணணும். சில டைம் வந்து டைட்டாக இருக்கும், ஒரு பஞ்சு வச்சு சுத்தியால் அடித்து லூஸ் பண்ணுவேன். கரெக்டாக சைஸ் நட்டு அதுக்கப்புறம் வாஷர் வாஷர் விட்டு மேலே ஸ்ப்ரிங் எடு, அவ்வளோதான். இதை மட்டும்தான் மாற்ற போகிறோம். இதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும், வாஷர் எப்படி வரும். இதுதான் பார்ட் நம்பரு, சாகாப்ஜார் பார்ட் நம்பரு. இது வந்து ஸ்டெப் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப் வைக்கலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு தான் வைப்போம். இது வந்து மேலே வரும்,
ரெண்டாவது சகாது லெஃப்ட் சைடு இருக்கு. கட்டிங் லைட்டா டைட்டா இருக்கும், மாட்டும் போது அமைக்கி ப்ரெஸ் பண்ணணும். கையை பார்த்து சில டைம் கையை அடிச்சிடும் பார்த்துக்கலாம். ரொம்ப உள்ள இருக்கு பிரச்சனை. அது இல்லை, அது ரியரு. இதுதான் ஃப்ரண்டு, அதாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சின்னதாக இருக்குது ஃப்ரண்டு. இது ரியரு, அதனுடைய பார்ட் நம்பர் இருக்காமே இதோ இருக்கு. ரெண்டு பேர் இழுக்கிறாங்க பாருங்க, எப்படி உழுந்துட்டு போறாங்க. ரைட்டு, ஊழல இதையும் எடுத்துருங்க, போட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்கா ரெண்டில் இருக்கா? ஒன்று ஒன்று ஒன்றில் தான் இருக்குது. ஒன்றில் தான் இருக்குதா? ஆ, ஒன்றில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வாஷர் போட்டுக்கோ. இது வந்து ஃப்ளாட் ஆகிறது கீழே வரும். இப்போ போடுங்க உள்ள. ஓகே, அப்படியே அப்படியே மேலே நட்டு போட்டுக்கலாம். இது வந்து இப்படி போகணும், கீழே போட்டு கீழே. இப்போ பைப் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. பவர் ஜாதா என்ன பகுதியில் பவர் ஜாதா. ஆத்மே உட்டாக்கே மத்லப் ஏக் பார் தேக் லகா தூசரா பார் கரேகா. கல் மிஸ்டர் ஹுவா நா இஸ்லா தேக் தேக் கர் ரஹா. ஃப்ரெண்டு மாட்டியாச்சு, இப்போ ரியர். ரியர் வந்து நாலு வரும். இது வந்து சின்னது. அடுத்து வந்து பெருசு வரும். நெக்ஸ்ட் இது பெருசு. பின்னாடி உள்ளது போர்ட் நம்பர். Yeah, I think I'm going to go.
ஒரு 120 பவுண்ட் இருந்தா போறோம். ஆ மதி 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 நாமல 20ங்களா? ஆ நாமல இருக்கா? அது சேரல. கீழே கீழே போடுங்க. இல்லை மேலே மேலே தான் வரணும். ஏமே போகிறது ஆகும் வச்சு இங்கே எட்டாரு அங்கே தள்ளணும். அதான் பார்த்து போட்டுக்குது என்னென்ன நேற்று வரைக்கும் மிஸ் ஆகிடுச்சு இல்லை அப்படி உள்ள விடணும். இல்லை இல்லை கீழே மாட்டக்கூடாது. இப்போ கரெக்டாக இருந்தானா? எந்த போர்டுக்கு கரெக்டாக இருந்தது? ஆ மறு அபி மறு ஆயிரம் இன்னும் கழட்டு மாட்டார் மொத்தம் செட்டாக கழட்டுவாங்க
கீழே மாட்டியாச்சு, இப்போ மேலே வந்து சின்னது வந்து மாட்டுறோம். ஓகே, அந்த சின்னது மாட்டினா தான் வந்து இழுத்து பிடிக்கும் கரெக்டாக செட்டிங் ஆகும். இது வந்து பாருங்கள் இழுத்து பிடிக்கும், புதுசு ஒரிஜினல் அது. இது மாட்டினா தான் கரெக்டாக லெவலாக வரும். சைடு போனதால் தான் உடஞ்சிடுது. இது அதில் ரெண்டு புஷ் வரும், அந்த புஷ் அதாவது புஷ் மாற்றணும். பழசே போட்டால் போகிறோம், அது மாட்டினா கரெக்டாக வந்து அந்த புல்டப்பு தான் டைட்டாகும். இப்போ வந்து நீங்க போறண்டா கூட ஃப்ரெண்ட் போறண்டா 200 பேர் செட் ஆயிடுச்சு. செட் ஆன பிறகு போடுவாங்க ஃப்ளைட். அப்படி தானே இப்போ செஞ்சு விடுவாங்க. அப்போ இது போட பை போட பை போட அவசரப்படாத. சகாப்ஜர் வந்து பழசு, அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, சேஞ்ச் பண்ண. ஒரிஜினல் இல்லை அது, அது நியூ இருக்கு, சேஞ்ச் பண்ணிவிடும் ஒரிஜினலாக. பாருங்க சீட்டிங் ஆக மாட்டேங்குது. அப்படி இருந்தால் சென்சார் வந்து உடைச்சிரும். பிரபு சின்ன சாக்லேட் போட வந்து சரியில்லை, கழட்டுறாங்க மாட்டு. இது வந்து லோக்கலு, அதனால தான் வந்து இது லோக்கல், அதனால் எக்ஸ்பென்ஷன் ஆகலை, சரியாக சீட்டிங் ஆகலை. ஆனால் புதுசு தான், சரியில்லை. இதுதான் கம்பெனி ஒரிஜினலாக மாட்டணும். அது ஒரிஜினல் சாலை கிளவி போர்டு கரெக்டாக பிடிச்சா மாட்டணும். செய்ய செய்ய பாருங்க பாருங்க, இது கரெக்டாக இருக்குது. எஸ் ஐயா செய்ய செய்ய வாட்ஸ்அப். Thank you.
டவுன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், சீட்டிங் கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்டில் ரெண்டும் பேக்கில் வந்து நாலு சகாப்தர் மாற்றிருக்கேன். சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், ஓகே, ஒரு முதுவலி இருக்காது, நல்லா கார் போல் இருக்கும், அதுக்கு தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக சீட்டிங் ஆகுது இல்லை, ஒன்றும் பிடிக்க வேண்டியதே இல்லை.